हलो फ्रेंड्स नम्ब चैनल सब्सक्राइबर ओरुत्तर ब्रो एम बाइक ओड टायर 10,000 किलोमीटर दा लाइफ वरुदु ना ओळुंगा दा टायर प्रेशरला मेंटेन पन्ने आनालुम सीक्रमा तेंजिरुच्चु अदुक्कु कारणम एन्ननु केट्टिरुक्कारु पोदुवा टायर परामरिप्प पोरुत्त वरैक्कुम एयर प्रेशर ओळुंगा मेंटेन पन्नाले पोदुम टायरोड लाइफ नल्ला इरुक्कुम अप्पडि ओळुंगा मेंटेन पन्नालुम टायर सीक्रमा तेंजिरुदु लाइफ वरमाट्टेंगुदुना नम्मले अरियाम नम्मलोड बाइक्ल ओरु सिल तवर्गल पन्निरुप्पोम अदनाल दा नम्ब बाइक ओड टायर सीक्रमा தேஞ்சி லைஃப் வந்திருக்காது அது என்ன தவறுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி டயரை பத்தின ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பெரும்பாலான டயரோட சைடுல பாத்தீங்கன்னா ஒரு சில நம்பர்ஸ் மற்றும் ஒரு சில ஆல்பாபெட் லெட்டர்ஸ் கொடுத்திருப்பாங்க உதாரணத்துக்கு இந்த டயரை எடுத்துக்குவோம் இந்த டயர்ல கொடுத்திருக்கிற 193 அப்படிங்கிறது இந்த டயரோட விட்த் அதாவது இந்த டயரோட அகலம் அடுத்ததா கொடுத்திருக்கிற 60 அப்படிங்கிறது இந்த டயரோட அஸ்பெக்ட் ரேஷியோ அதுக்கு அடுத்ததா R அப்படினு கொடுத்து 15 னு கொடுத்திருக்காங்க இது பாத்தீங்கன்னா ரிம்மோட சைஸ குறிக்கும் அடுத்ததா கொடுத்திருக்கிற இந்த நம்பர் மற்றும் இந்த ஆல்பாபெட் லெட்டர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்க தான் அந்த தப்பு நடக்கும் இந்த டயர்ல கொடுத்திருக்கிற 94 அப்படிங்கிறது இந்த டயர் அதிகபட்சமா எவ்வளவு வெயிட்ட தாங்கும் அப்படிங்கற லோட் இன்டெக்ஸ் தான் அந்த 94 இந்த லோட் இன்டெக்ஸை வெச்சு தான் உங்க பைக்கோட டயர் அதிகபட்சமா எவ்வளவு வெயிட்ட தாங்கும் அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும் அது எப்படினா கூகுள்ல லோட் இன்டெக்ஸ் டேபிள்னு சர்ச் பண்ணி பாருங்க ஒரு டேபிள் வரும் இப்போ இந்த டயர்ல லோட் இன்டெக்ஸ் 94 னு கொடுத்திருக்காங்க அப்ப அந்த டேபிள்ல 94 க்கு நேரா எவ்வளவு weight கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க 670 kg னு கொடுத்திருக்காங்க அப்போ இந்த டயர் அதிகபட்சமா 670 kg weight தான் தாங்கும் உதாரணத்துக்கு உங்க பைக்கோட டயர்ல 65 னு லோட் இன்டெக்ஸ் கொடுத்திருக்காங்கன்னா இந்த டேபிள்ல 65 க்கு நேரா எவ்வளவு weight கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க 290 kg னு கொடுத்திருக்காங்க அப்போ உங்க பைக்கோட டயர் அதிகபட்சமா 290 kg weight தான் தாங்கும் சோ உங்க பைக்ல அதிகமா லோட் ஏத்தினாலும் டயரோட லைஃப் அடி வாங்கும் அடுத்தபடியா இந்த டயர்ல கொடுத்திருக்கிற W அப்படிங்கற ஆல்பாபெட் லெட்டர் எதுக்குன்னா இந்த டயரை பயன்படுத்தி அதிகபட்சமா எவ்வளவு வேகம் போகலாம் அப்படிங்கற ஸ்பீட் இன்டெக்ஸ் தான் அந்த W ஒரு ஒரு டயர்ல ஒரு ஒரு லெட்டர் கொடுத்திருப்பாங்க இந்த ஸ்பீட் இன்டெக்ஸ் லெட்டரை பயன்படுத்தி தான் உங்க பைக்கோட டயர் அதிகபட்சமா எவ்வளவு வேகம் போகக்கூடிய கெபாசிட்டி இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி கூகுள்ல ஸ்பீட் இன்டெக்ஸ் டேபிள்னு சர்ச் பண்ணா ஒரு டேபிள் வரும் இப்போ இந்த டயர்ல ஸ்பீட் இன்டெக்ஸ் W னு கொடுத்திருக்காங்க அப்ப அந்த டேபிள்ல W க்கு நேரா எவ்வளவு ஸ்பீடு கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க 270 km/h னு கொடுத்திருக்காங்க சோ இந்த டயரை பயன்படுத்தி அதிகபட்சமா 270 km/h க்கும் குறைவான வேகத்துல போறது தான் நல்லது ஒருவேளை உங்க பைக்கோட டயர்ல L னு கொடுத்திருக்காங்கன்னா இந்த டேபிள்ல L க்கு நேரா எவ்வளவு ஸ்பீடு கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க 120 km/h னு கொடுத்திருக்காங்க அப்போ உங்க பைக்கோட டயரை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா 120 km/h க்கும் குறைவான வேகத்துல போறது தான் நல்லது ஒருவேளை அதை விட வேகமா போனீங்கன்னா உங்களுக்கும் கண்ட்ரோல் இருக்காது டயரும் சீக்கிரமா தேஞ்சிரும் டயரோட லைஃபும் கண்டிப்பா குறஞ்சிரும் அதே மாதிரி முக்கியமா டயரோட லைஃப் அப்படிங்கிறது நீங்க எப்படி பைக்கை டிரைவ் பண்றீங்க அட் தி சேம் டைம் நீங்க டிரைவ் பண்ற ரோடோட கண்டிஷனை பொறுத்தும் இருக்கு உதாரணத்துக்கு நீங்க பைக்கை கொஞ்சம் வேகமா டிரைவ் பண்ணுவீங்க சடனா பிரேக் பிடிப்பீங்க இந்த மாதிரி ஓட்டினாலுமே பைக்கோட டயர் லைஃப் அடி வாங்கும் அதே மாதிரி நீங்க பைக் ஓட்டற பகுதி கொஞ்சம் கரடுமுரடான சாலையா இருந்தாலுமே உங்க பைக்கோட டயர் லைஃப் அடி வாங்கும் சோ டயரோட லைஃப் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம பைக் ஓட்டற ரோட் எல்லாத்தையுமே நம்மளால சரி பண்ண முடியாது ஆனா நம்மளோட பைக்கை ஒழுங்கா மெயின்டெய்ன் பண்ணி ஒழுங்கா நம்மளால ஓட்ட முடியும் அதனால டயரோட ஏர் பிரஷரை கரெக்ட்டா மெயின்டெய்ன் பண்ணி கரெக்ட்டான லோட்ல கரெக்ட்டான ஸ்பீட்ல டிரைவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா டயரோட லைஃபை அதிகரிக்கலாம் நன்றி